ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை ஈவி தமிழ் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் மாதம் முடித்து ஜூலை மாதத்தில் அடியெடுத்து வைத்து விட்டோம். கவர்மெண்ட் சப்சிடி என்பது குறைந்து காணப்பட்டது கடந்த மாதத்தில். வாகன் டேட்டா பிரகாரமாக ஜூன் மாதத்தில் 45,734 யூனிட்ஸ் எலக்ட்ரிக் டூ வீலர்கள் விற்கப்பட்டுள்ளது. மே மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் 56% என்பது குறைந்து காணப்படுகிறது. கடந்த மே மாதத்தில் 1,05,338 யூனிட்ஸ் என்பது சேல் செய்திருக்கிறார்கள். சோ இந்த ஜூன் மாதம் குறைந்துதான் காணப்படுகிறது. சோ இந்த டாப் 7 பொசிஷனில் விற்கப்பட்ட கம்பெனிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். டாப் 7 லிஸ்டில் 7th பிளேஸில் ஹீரோ எலக்ட்ரிக் உள்ளது. இந்த நிறுவனம் மே மாதத்தில் 2,109 யூனிட்ஸை சேல் செய்திருக்கிறார்கள். ஜூன் மாதத்தில் சேல்ஸ் என்பது 1,135 யூனிட்ஸ் என்பது நடந்துள்ளது. ஸோ மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் என்பது -32% உள்ளது. 6th பிளேஸில் ஆம்பையர் உள்ளது. மே மாதத்தில் 9,621 யூனிட்ஸ் என்பது சேல் செய்திருக்கிறார்கள். ஜூன் மாதத்தில் 1,601 யூனிட்ஸ் என்பது சேல்ஸ் என்பது நடந்துள்ளது. மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் -73%. 5th பிளேஸில் ஒகினாவா ஆட்டோடெக் உள்ளது. இந்த நிறுவனம் மே மாதத்தில் 2,907 யூனிட்ஸையும் ஜூன் மாதத்தில் 2,615 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இந்த ஒகினாவா நிறுவனத்தின் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் என்பது +2% அதிகமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 4th பிளேஸில் பஜாஜ் ஆட்டோ உள்ளது. இந்த நிறுவனம் மே மாதத்தில் 9,965 யூனிட்ஸையும் ஜூலை மாதத்தில் குறைவாக 2,966 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த பஜாஜ் ஆட்டோவின் நிறுவனத்தின் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் என்பது -54% உள்ளது. டாப் 3 லிஸ்டில் 3rd பிளேஸில் ஏத்தர் எனர்ஜி உள்ளது. இந்த நிறுவனம் மே மாதத்தில் 15,407 யூனிட்ஸையும் ஜூலை மாதத்தில் 4,540 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஏத்தர் எனர்ஜியின் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் -49% உள்ளது. அடுத்ததாக 2nd பிளேஸில் டிவிஎஸ் உள்ளது. மே மாதத்தில் 20,397 யூனிட்ஸையும் ஜூன் மாதத்தில் 7,791 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இந்த டிவிஎஸ் நிறுவனம் இவ்வளவு யூனிட்ஸ் சேல் செய்தது என்பது முதல் தடவை. ஸோ இந்த நிறுவனத்தின் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் -62%. அடுத்ததாக 1st பிளேஸில் ஓலா உள்ளது. மே மாதத்தில் 28,629 யூனிட்ஸையும் ஜூன் மாதத்தில் 17,552 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ரிப்போர்ட் -39%. இந்த நிறுவனத்தின் சேல்ஸ் என்பது குறைந்ததற்கு காரணம் இவர்கள் நிறுவனம் வெஹிக்கிளிற்கு 15,000 ருபீஸ் என்பது அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூன் மாதத்தில் சப்சிடி அண்ட் ரோட் டாக்ஸ் என்பது அதிகமாகி இருப்பதால் ஜூன் மாதத்தின் சேல்ஸ் என்பது 45,734 யூனிட்ஸ் மட்டும்தான் நடந்துள்ளது. மக்கள் எல்லாரும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்க விரும்புகிறார்கள், ஆனால் விலை என்பது குறைந்தால் விற்பனை அதிகமாகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கடந்த மாதத்தின் சேல்ஸ் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். அப்படியே ஈவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த சேல்ஸ் ரிப்போர்ட் பற்றிய அபிப்பிராயங்களை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்கள். அன்டில் தென், கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.